கனிகள்ல அவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு. திண்டுக்கல் பக்கம் பன்னீர் திராட்சையும் உண்டு, நல்லா வந்து கொட்டையோட இருக்கும், ரொம்ப மிக மெல்லிய தோலோட இருக்கும். அந்த பன்னீர் திராட்சை நாங்க படிக்கிற காலத்துல ஒண்ணு கொட்டையோட இருக்க பன்னீர் திராட்சை, எங்கேயோ ஊர்ல இருந்து பச்சை கலர் திராட்சை ஒண்ணு வரும், அது ரெண்டுதான் இருந்துச்சு. இன்னைக்கு ஏகப்பட்ட திராட்சை வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கிரேப்ஸ் எல்லாம் 150 ரூபா, கலிபோர்னியன் கிரேப்ஸ் எல்லாம் 1/2 கிலோ 100 ரூபா, 350 ரூபா, பெருசா கோழிக்கா மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் அவ்வளவு விலை. பன்னீர் திராட்சை வந்து ஓரமா இருக்கு, 60 ரூபா, எவனும் சீக்கிரே மாட்டான். யாராவது ஓரமா ரோட்டை வந்து ஜூஸ் கடை வச்சுக்கோ மட்டும் அதை வாங்கிடுவோம், அடிச்சு ஜூஸ் அவுத்துடலாம் அப்படின்ட்டு. அந்த பன்னீர் திராட்சையை பத்தி நான் படிச்சப்ப எனக்கு அப்படியே ஆடி போச்சு. அதாவது உலகத்துல இன்றைக்கு மூலிகை வணிகத்துல முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளோட பேர் ரிசர்வெட்டால். அந்த ரிசர்வெட்டால் எடுக்கக்கூடிய இடம் திராட்சையினுடைய விதை. இந்த திராட்சையை விதையில இருந்து ரிசர்வெட்டால் எடுத்து மாரடைப்புக்கும் புற்றுநோய்க்கும் பேட்டன் வாங்கிருக்காங்க ரோஷ். அதுல 1000 மருந்துகள் உற்பத்தி ஆகுது. 1 கிலோ கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் இன்னைக்கு 1700 யூஎஸ்டாலர். ஆனா கொட்டையோட இருந்தா தின்றாத அப்புறம் வயிற்றுக்குள்ள செடி வளர்ந்துடும் அப்படிலாம் நம்ம அப்பா அக்கா சொன்னதோட விளைவு திராட்சையை தூணு தூணு துப்பி அந்த விதையோட சேர்த்தாட்டா என்ன வந்துடும் போது அந்த விதையோடு இருக்கிறதுனால அந்த பன்னீர் திராட்சைக்கு விலை கிடையாது. நண்பர்களே, நம் நாட்டில் சிறுதானியங்கள் மட்டும் இல்லை, நம் ஊரில் விளையக்கூடிய கத்திரிக்காய் காய்கறியில இருந்து தானியங்கள்ல இருந்து பழங்கள்ல இருந்து உள்ளூர் உணவுகள் ஏராளமாக மருத்துவ குணத்தோட பல நல்ல குணங்களோட இருக்கு.